ஹலோ கைஸ் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோனு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பர்த்டே. அவர் எவ்வளோ பேருக்கு தெரியும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹைகூச்சையிலேருந்தே தெரியும். 2014 ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு அந்த டைமில் இருந்து. அப்புறம் பிகே அந்த மாதிரி படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணார். பட் எல்லாருமே மனசில் ஆழமாக நின்ன ஒரே படம் எம்எஸ் டோனி. டோனியை நம்ம இல்லை அவ்வளோ பிடிக்கும், பட் எம்எஸ் டோனியோட கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சான்றதே பெரிய விஷயம். பட் அவன் வேறு லெவலில் பிச்சிருப்பான். அவன் வந்து நல்ல நடிகன் தான், பட் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு நெப்போட்டிசம், சிம்பிள் நெப்போட்டிசம்னால தான் அவன் லைஃபே இப்போ இழந்து போய் இருந்தான். பட் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியிலையும் இல்லை, இந்த உலகத்துலேயும் இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுஷாந்த் சிங். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தில் பேஜார் அந்த படம்லாம் பார்த்தப்ப அவ்வளோதான் செதறிட்டோம், மனசு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. யாருமே தயவு செஞ்சு டிப்ரெஷன்ற ஒரு இதுக்குள்ளே போகவே போகாதீங்க. போனீங்கன்னா சுஷாந்த் சிங்கோட நிலைமை தான் உங்களுக்கும். யாரும் நம்மளை தள்ளிவிட தான் செய்வாங்க, நம்மளாம் நம்ம முயற்சி பண்ணி போட தான் செய்யணும், நம்மளாக தான் எல்லாமே முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கணும். நம்மளை வந்து உருப்படே விட மாட்டானுங்க கைஸ். நாலு பேர் கூட சேர்ந்துட்டோம்னாலே நம்மளை வழங்க விட மாட்டானுங்க. என்றைக்குமே ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாங்கனாலே நம்மளை வந்து தூக்கி விடுறதுக்குன்னு இருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப நிறையா பேர் கூட பழகக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் போய் முடியும். அதுக்கு உதாரணம் வந்து சுஷாந்த் சிங் தான். இண்டஸ்ட்ரியில் அந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலாம் நிறைய பெரிய பெரிய ஆக்டர் சல்மான் கான், ஷாருக் கான்லாம் இருக்கா, அவங்க பிள்ளைங்களே நடிச்சுட்டு இருந்தா அப்போ நாங்கள் அவனுங்களாம் புதுசாக வரவங்களாம் எங்கே போனுங்க. சிம்பிள் நெப்போட்டிசம் வந்து பேசினா ரொம்ப இதாகிடும். பட் சுஷாந்த் சிங் மிஸ் யூ, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எஸ்எஸ்ஆர் ஃபார் எவர். சி யூ கைஸ், சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ, பை.